வாருங்கள், ஏ ஆர்சி வாருங்கள், ஏ ஆர்சி வாருங்கள். குழந்தையின்மைக்கு முழுமையான தீர்வு ஏ ஆர்சி. மோகன் சாரோட பர்த்டே இது வந்து மோகனுக்கு இப்போ 60 வயசு ஆகுது. 60 வயசு ஆனாலும் 60 வயசு ஆகாத ஒரு இளைஞன் மாதிரியே பல செய்கைகள்லாம் இருக்கும். நான் பிக்பாஸை பற்றி சொல்ல பொதுவாக சொல்கிறேன்னா வந்து பட் மிகச்சிறந்த ஒரு கலைஞன். இல்லை 60 வயசு ஆனாலும் பிக்பாஸ் பார்க்கும்போது 60 வயசு மாதிரியே தெரியாத ஒரு அந்த எது 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 சொல்கிறீங்க இளமை துள்ளலுடன் இருக்கிறதா, வேறு என்னத்தை சொல்ல முடியும் நம்ம? நாங்கள் அதை நாங்கள் எங்களுக்கு காட்டினதை வச்சு தானே நாங்கள் சொல்ல முடியும். அதனால் அது எல்லாத்தையும் தாண்டி எல்லாம் இது ரொம்ப ஒரு அஃபெக்ஷனேட்டான ஃபேமிலி. பயங்கரமாக ஈசிப்பாங்கல்ல, பயங்கரமாக சண்டை போட்டுப்பாங்க. அந்த மாதிரி என் ஒய்ஃபோடைய கசின் இவங்கெல்லாம் சின்ன வயசுலேருந்து அப்படியே ஒன்றா வளர்ந்து ஒன்றா சண்டை போட்டு அப்படியே ஒன்றா இன்றைக்கும் ஒற்றுமையாக இருக்கிற ஃபேமிலி. இந்த 3 பேர் தான் அடிச்சுப்பா திடீர்னு சேர்ந்துப்பாங்க. அது வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது, திமுக கூட்டணி மாதிரி எப்போ அடிச்சுப்பாங்க எப்போ சேர்ந்துப்பாங்கன்னு தெரியாது. மக்களே, இது வந்து என்னோடய சன்னு சூரியகிரண். எல்லோரும் பார்க்கணும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருந்தீங்க. ஹி காட் த ஜாப் இன் ரயில்வேஸ். ஐ எம் ஸோ ஹாப்பி. என்னோடய 60th பர்த்டேக்கு முன்னாடி அவனுக்கு அந்த ஜாப் கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. அவனை ஒரு 2 வாரத்தை அப்பாவுக்கு விஷ் பண்ண சொல்கிறேன், நீங்களே பாருங்கள். இல்லை சும்மா தான், நிறையா சண்டை போட்டு போனாங்க. ஹாய் சினி உலகம் வியூவர்ஸ், நான் இப்போது மோகன் அப்பாவோட 60th செலிப்ரேஷனில் தான் இருக்கேன். ஸோ இது ஆக்சுவலி 60th கல்யாணம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு க்ரூஷியல் டைம் ஆஃப் ஏஜ் பீரியட் இது. ஸோ இதை க்ராஸ் பண்ணும்போது சர்டன் கைண்ட் ஆஃப் பூஜாலாம் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் எ ரிச்சுவல் தட்ஸ் ரெகுலர்லி ஃபாலோட் இன் திஸ் கஸ்டம். ஸோ ரியலி ஹாப்பி பீங் அ பார்ட் ஆஃப் இட். ஒரு ஃபேமிலி மாதிரி பிக்பாஸ்க்கு அப்புறமும் நாங்கள் இப்படி கண்டினியூ பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. இந்திய சினிமாவோட ஒரு பெருமைன்னு சொல்லலாம், பாகுபலி ராஜமௌலி சார். ஃபஸ்ட்டு வந்து அவர் சொன்ன எனக்கு காமிச்சின ஒரே ஒரு ஃப்ரேம் காமிச்சார், ஒரு நர்வஸ் இல்லை, அது வந்து ஒரு பண்ண முடியாது மறக்க முடியாத ஒரு பர்டிகுலர் சீன் ஏதாச்சும் பாகுபலி வாட்டர் ஃபால்.